டேய் சிங்கு, டிவி வந்த பிறகு இன்சா ரொம்ப அதிகமாயிடுச்சுடா. ஏன்? நேத்து ராத்திரி எஃப்டிவி பாத்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா வந்து என்ன செம்ம அடி அடிச்சான்டா. எதுக்கு? எதுக்கா? ஸ்டார் மூவில நைக் அவுட் மூன் படம் பார்க்க முடியலன்னு. ஓஹோ. டேய், உங்க அப்பா டிவி பார்க்க முடியலன்னா உன்னை அடிச்சாரு. ஆனா எங்க அம்மா டிவி சீல காட்டி காட்டியே கொல்றாங்கடா. போட. ராம்பா போயிங்க. ராரா. சரசுக்கு ராரா. என்னன்னா இப்ப இன்னத்துக்கு என்ன அண்ணனு கூட டார்ச்சர் பண்றது சிஸ்டர். அண்ணனு உரிமையோட கூப்பிடுற பிரதர். நான் எப்ப உனக்கு அண்ணன் ஆன சிஸ்டர்? நான் அண்ணனு கூப்பிடுறதுனால கடவுளே. அப்ப ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பிரதர் ரிக்வெஸ்டுக்கு எந்த தங்கச்சி இல்லன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அப்ப தோஸ்துக்கு முன்னாடி என்ன அண்ணனு கூப்பிடாத. அவனுங்க எல்லாம் என்ன மச்சான் மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு கலாய்க்கிறானுங்க. சரிண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நான் உங்களை அண்ணனு கூப்பிட மாட்டேன்னா நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கண்ணா. சிண்டு 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 என்னனு என்ன விஷயம்? சிண்டு இருக்கானா இல்லையானு? சிண்டு கூட உனக்கு என்ன வேலை? சண்டே இல்லையா, டைம் பாஸ் ஆகல, அதுக்காக சிண்டு இருக்கானா? டைம் பாஸ் ஆகணுமா? சரி சரி நடக்கட்டும், எனக்கு எதுக்கு? சிண்டு இப்பதான் அவங்க சித்தப்பா கூட மார்க்கெட் போயிருக்கான், வேணா போய் டைம் பாஸ் பண்ணிக்கோ. திரும்பவும் வரேங்கா. அக்கா என்ன பிரச்சனை இருக்கா? எவ்வளவு ஏதோ வீட்டுக்கு வச்சுக்கலாமே. ஆமா, நான் ஊர்ல இல்ல. சொல்லுங்க எதுக்கு அந்த மீட்டிங்? அந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க எதுக்கு அந்த மீட்டிங்? சொல்லுங்க எதுக்கு அந்த மீட்டிங்? சொல்லுங்க சார். மறக்காதியா? ஹாய் சிண்டு. ஹாய் சீனு. ஹாய். என்ன மளிகை சாமா வாங்குறதுக்கு சித்தப்பா புள்ள ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க? மீட்டிங் எதுக்கு வச்சீங்க? இப்பதான் அதை பத்தி கேட்கணுமா? சொல்லியா. மறுபடியும் நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அதுக்கு என்னங்க, நீங்க இந்த காலனியோட பிரசிடென்ட், நாலு பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்க எது சொன்னாலும் எங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவீங்க, சொல்லுங்க. ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து சுத்துறது, பைக்ல போறது, சினிமா பாக்குறது, இதெல்லாம் காமன் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட போய் நாம கேட்டா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் போடுறாங்க நமக்கு. நீங்க இந்த காலனிக்கு வரதுக்கு முன்ன அந்த சீனு கேர் ஆஃப் பிளே கிரவுண்ட், நீங்க வந்த பிறகு சீனு கேர் ஆஃப் அனு ஆயிட்டா. நினைக்கிறேன் நினைக்கிறோம். ஒரு நிமிஷம் அனு, அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆகி வந்துருவ. அனு, உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. யாரு கேட்டு ஏற்பாடு பண்ணீங்க? ஏன் கத்துற?
எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? எதுக்கு டார்ச்சர் பண்ற? அதான் ஏன் கேக்குறேன். சீனு என்ன பண்ற? நீ கைய விடு. எல்லாருக்கும் சொல்றேன், நான் சீனுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அனு இந்த காலத்துல பொண்ணுங்க அவங்களோட புருஷனை தேர்ந்தெடுக்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே? அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிடணும், அவமானப்படுத்தணும்? சார் நல்லவா இருக்கு. அப்படின்னா அனு நீ காதலிக்கலன்ற? என்ன தினமும் நீ அவ வீட்டுக்கு போறதுனால காலனி மொத்தமா தங்க பாருங்க. நீ சிண்டு கூட தினமும் அவங்க வீட்டுக்கு போறான், அதனால அவன கூட அப்படித்தான் நினைப்பீங்களா? அப்படின்னா சிண்டுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லையா? இருக்கு, அவனுக்கு அனு ஃப்ரெண்ட், எனக்கு சாய் ஃப்ரெண்ட். அவன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கானு எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணமா இத்தனை நாள் ஆயும் உங்களே புரிஞ்சுக்க முடியல, உங்க தம்பி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? முதல்ல என்னையே எனக்கு புரியல, அப்புறம் தான் நீங்களே என்ன புரிஞ்சுக்க முடியும். அது இல்லடி, சீனுவ லவ் பண்ற விஷயத்தை நீயே என்கிட்ட முதலே சொல்லல. என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு முதல்ல நீங்க எனக்கு சொன்னீங்களா? அதனால நாலு பேர் முன்னால நம்ம மானத்தை வாங்குறியா? சென்டிமெண்ட் டயலாக்ஸ் எல்லாம் வேண்டாம், என் மனசுல என்ன இருக்கோ அதை தான் சொன்னேன். அதாண்டி இதுக்கு முன்னாடியே ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலன்னு கேக்குறேன். சீனு மனசுல நான் இருக்கேனான்னு தெரியாம நான் எப்படி பாட்டி சொல்ல முடியும்? அப்படின்னா சீனு உன்ன காதலிக்கலையா? அந்த விஷயத்த என்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சீனு உன்ன காதலிக்கலனா காதலிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் காதலிக்கலனா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அனு பைக்ல ஏறு, உன்கிட்ட தான் சொல்றேன், பைக்ல ஏறு. என்ன பேசினாலும் மனசுக்குள்ள தேடல் ஆரம்பிச்சு உன் மேல லவ்வா மாறிடுச்சு. அது சரி, என்ன தெரியாமலே நீ என்ன காதலிச்சுட்டு இன்னைக்கு காலனி முழுக்க என்ன அன்பாப்லர் பண்ணிட்டேன். என்னாலதான் உன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு உங்க அண்ணன் குதிக்கிறான். சரி, நாம எங்க கல்யாணம் பண்ண போறோம்? ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயா, கோயிலியா? எல்லாரும் சொல்றாங்கிறதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல என் மேல வச்சிருக்கிற காதல்னால கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறியா? காதலாவது கத்திரிக்காவது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், என்னால யார் மனசு புண்படக்கூடாது. உன் மனசுல நான் இருக்கேன்னு சொல்லு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, இப்பவே உன் கூட வர. என்ன காதலிக்காதவன் கூட நான் வரமாட்டேன். ஒருத்தர் ஒருத்தர் விரும்பலனா கூட ரெண்டு பேரும் கணவன் மனைவியா குடும்பம் நடத்தலாம், ஆனா ஒருத்தர் ஒருத்தர் விரும்பலனா காதலிக்க முடியாது. என்னோட விருப்பம் இல்லாம என்னோட சம்மதம் இல்லாம எல்லாரும் முன்னாடி என்னை ஏன் தப்பான? என் பார்வையில நீ எப்பவுமே நல்லவன்தா, பொண்ணுங்க கூட பேசுறதுக்கு பசங்க எப்பவுமே அழிஞ்சுட்டு இருப்பானுங்க. என் வீட்டு வரைக்கும் வந்த வரன உன் மேல இருந்த காதல்னால வேண்டான்னு சொன்னப்போ நீயாவே இருந்த பாரு. அதுதான்
உன் மேல இருந்த காதல இன்னும் அதிகமாக்கிடுச்சு. அப்படி என்கிட்ட உனக்கு என்னதான் பிடிச்சிருக்கு? என்ன பிடிக்கலன்னு கேளு. உன் ஸ்டைல், உன் பேச்சு, உன் பாட்டு, உன் டான்ஸ், ஒன்னு என்ன டோட்டலா இந்த சீனோட கேரக்டரே பிடிச்சிருக்க. இங்க டச் பண்ண ஆள எந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட மறக்க மாட்டான்னு நீ தானே சொன்ன. நீ இங்க டச் பண்ணிட்ட. நீ என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற. கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் வேணாங்கிற. எப்படி உன்னோட காதல் பண்ண? அதை தவிர வேற ஏதாவது சொல்லு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் ஆடுறது தவிர வேற எதுவும் தெரியாது. எல்லாருக்கும் காதல பத்தி லெக்சர் எடுக்கிற உனக்கு காதல பத்தி தெரியாதா? உன் மேல எனக்கு இருக்கிற காதல், காதல்னா என்னன்னு புரிய வைக்கும். என்னையே காதலிக்கிற மாதிரி பண்ண வைக்கும். இதுக்கு அரிசி மூட்டையை மட்டும்தான் எங்க வைக்கிறதுன்னு தெரியாதுன்னு நினைச்சேன். இதுக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு நிஜமாவே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஹாய் சீனு. ஹாய் சீனு. என்னடா என்னாச்சு? ஏன்டா டல்லா இருக்க? அதான்டா அனு பத்தி யோசிச்சு. ஐயோ அனு எதுக்குடா காலனிக்கு வந்தா? நான் என்ன கேட்டு வரவா? நீ என்ன கேக்குறது? கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு, கத்த வேண்டியதெல்லாம் கத்தியாச்சு. என்னோட ஸ்டைலு, என்னோட ஆட்டம் பாட்டம் எல்லாம் பிடிச்சிருக்கான். அதனால என்ன காதலிக்கிறாளாம். அதோட காதல்னா எனக்கு என்னன்னு தெரியலையா. அனாவசியமா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. சரி அதை விடுறா, டாபாக் போலாம். நான் வரலடா, நீங்க போங்க. நீ எங்க வர? ராம்பாபா அங்க இருக்கான். வரியா? ஐயோ போடி.